வணக்கம் குருஜி ஐயா. வணக்கம், வாழ்க நலம் ஐயா. திருவண்ணாமலையில இருந்து திலகா அப்படின்றவங்க அவங்களோட பீரோல வந்து என்ன மாதிரி பொருட்கள்லாம் வந்து வைக்க கூடாது அப்படின்ட்டு கேக்குறாங்க ஐயா. பீரோல இப்போ ஒரு காலத்துல இருந்தது வேற, இப்ப இருந்தது வேற. முதல்ல இரும்பு பீரோவே பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் இன்றைக்கி சேஃப்டி மற்ற விஷயங்கள் மரபீரோலாம் குறைஞ்சி போச்சு அப்படின்றதுனால நம்ம இரும்பு பீரோவை பயன்படுத்துகிறோம், பரவாயில்ல. ஆனால் அதில் பல வீடுகளில் வந்து அதில் எதை வைக்கணுன்றதே தெரியறதில்ல. நான் ஒரு வீட்டில் பூஜை பண்ணிட்டு அந்த தீர்த்தம் தெளிப்போம், ஒரு ஹோமம் பண்ணால் அந்த தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு பீரோ திறக்கிறோம், பீரோ லாக்கரை திறந்தால் நகை பாலிஷு, இன்னும் இந்த மாதிரி வேண்டாத பொருட்கள், பெண்கள் பர்சனலாக பயன்படுத்த பொருள்லாம் அதில் வச்சுருக்காங்க. அதை போய் அதில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பீரோவை வந்து ஐஸ்வர்யம், பீரோவில் வந்து பணம் பொருள் செல்வங்களை வைக்கிறதுக்கு தான் பீரோவை தவிர துணி வைக்கிறதுக்கு கிடையாது. அப்படியே துணி வச்சாலும் வஸ்திரங்கள், நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்கள், கல்யாணத்துக்கு பயன்படுத்தப்பட்டது பட்டு வஸ்திரங்களை தான் பயன்படுத்தும் வைக்கணும், மீதியெல்லாம் அதில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. குறிப்பாக உள்ளாடைகள் வைக்கக்கூடாது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்ளாடைகளெல்லாம் அதில் பயன்படுத்தக்கூடாது. சராசரியாக இப்போ நம்ம நைட்டி, அதை வந்து நைட்டியை பற்றி நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பேசியிருக்கேன், நைட்டியே யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே யூஸ் பண்ணாலும் அது எப்படின்னு, நைட்டி வைக்கக்கூடாது. ரெகுலராக நம்ம கட்டக்கூடிய புடவைகளை வைக்கக்கூடாது அதில், இதெல்லாம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம வெளியில் ராக்க அது மாதிரி எதுலையாவது வச்சுக்கணும். இதில் இருக்கிறது எல்லாமே சுபிட்சமாக இருக்கணும், நல்ல விஷயங்களாக இருக்கணும். குறிப்பாக கிழிந்த சம்பந்தமான உடைகள் வைக்கவே கூடாது. அதே மாதிரி தலகாணி உரை அது வைக்கக்கூடாது. பெட்டுக்கு மேலே போடக்கூடிய அந்த இதை துவச்சிட்டு விரலை வைப்பாங்க, அதை அதில் வைக்கக்கூடாது. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு தீட்டு சம்பந்தமான ஒரு விஷயம், இதெல்லாம் வைக்கவே கூடாது. தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய, அதாவது இந்த தலைக்கு பயன்படுத்தக்கூடிய பேண்டு, அந்த கம்பி, இந்த மாதிரி ஏதோ இதெல்லாம் பெண்கள் பயன்படுத்துறது, இதெல்லாம் வைக்கக்கூடாது. நகைகள்லாம் வச்சுக்கலாம், நகைகள் சம்மந்தப்பட்டது வைக்கலாம், உயர் ரகமான பொருட்கள் வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கக்கூடாது. உடைந்த விளக்கு போடு வீட்டில் பார்த்தா உடஞ்சிருக்கும், அதை தூக்கி அதில் பீரோவில் வச்சுருப்பாங்க, அது மாதிரி வைக்கக்கூடாது. நல்ல பொருட்கள், மதிப்பு உள்ள பொருட்களை வைக்கலாம், வைக்கவே கூடாது அதில் அப்படின்னா எண்ணெய் சம்மந்தமானது, எண்ணெய் எண்ணெய்னா தலைக்கு தைக்கிறோம் இல்லையா சமயம், அந்த மாதிரி எண்ணெய் சம்மந்தமான எந்த பொருளுமே பீரோவில் வைக்கக்கூடாது. காரமான சம்மந்தம் பண்ண பொருள் வைக்கக்கூடாது. தின்பண்டங்கள் பொதுவாகவே அதில் வந்து வைக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. கிழிஞ்ச வஸ்திரம் இருக்கக்கூடாது, உள்ளாடைகள் இருக்கக்கூடாது, குறிப்பாக பெண்கள் சம்மந்தமான உள்ளாடைகள் இருக்கக்கூடாது. கௌரவமாக நல்லா எப்பயாவது பயன்படுத்தக்கூடிய உயர்ந்தது மட்டும்தான் வைக்கணும். இதெல்லாம் வைக்கக்கூடிய நகை பாலிஷை வச்சுட்டு இருக்கிறேன், நல்ல காஸ்ட்லி செருப்பு வாங்கியிருப்பாங்க 2000-3000 ரூபாய்க்கு, அதை வந்து பீரோவுடைய அடித்தட்டில் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பயன்படுத்தி இந்த மாதிரி நல்ல பொருட்களை மட்டும்தான் உள்ளே வைக்கணும். பீரோ எப்போவுமே ஒரு வாசமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், பீரோவில் வாசமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து அந்த சில நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புடவைக்குள்ளே காசு எடுத்து மறைச்சி வச்சுருப்பாங்க. ஆமாம், அது மாதிரி வந்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய புடவைகளெல்லாம் அந்த மாதிரி பணம் வைக்கக்கூடாது, தரித்திரத்தை கொடுத்துரும், அதை செய்யக்கூடாது. அது லாக்கரில் தான் வச்சுக்கணும், வீட்டுக்காருக்கு தெரியாமல் வைக்கிறோம் அப்படின்னா அது வேறு மாதிரி ஏதாவது யோசிச்சுனுமே தவிர, இந்த மாதிரி உள்ளாடைகளுக்குள்ளெல்லாம் வச்சு வைப்பாங்க, அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் உள்ளாடைகள் வைப்பாங்க, அதில் வச்சுருவாங்க, அதை தான் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு, அதெல்லாம் வச்சா தரித்திரம் வந்துடும். இதெல்லாம் வைக்கவே கூடாது. இதெல்லாமே வெளியில் ரேக்கு அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இதை மாதிரி பண்ணாலுமே அந்த வீட்டில் சுபிட்சம் இருக்கும், பணம் தங்கும், ரெண்டாவது அந்த பீரோவுக்கும் சுபிட்சமாக இருக்கும் நம்ம வச்சுக்கிறதுல. இதுதான். ஓகேங்கய்யா, மிகவும் சிறப்பான தகவல்களை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி குருஜியா. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001217, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.